ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜங்கிள் புக் போயிருக்கோம். இந்த ஜங்கிள் புக் பார்த்திங்கன்னா, இந்த கபில் தீர்த்தம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அதுக்கு கொஞ்சம் உள்ளே போனாங்க, அதுக்கு கொஞ்சம் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜங்கிள் புக் இருக்கும். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 10 ரூபீஸ் பர் ஹெட், 10 ரூபீஸ் அண்ட் மார்னிங் 8:30 to evening 5:00 வரைக்கும் நம்ம விசிட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டிங் ஏரியாஸ் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது லஞ்ச் கொண்டு வந்து அந்த லஞ்ச் இதெல்லாம் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன், அங்கே ஒரு ஹனுமான் சிலை வந்து இருக்குது, அங்கே வந்து கொஞ்சம் வந்து பூஜை பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப மரங்கள்லாம் நிறையா இருக்கும். அதே இங்கே பார்த்தீங்களா போர்ட் பார்த்தீங்களா ஜங்கிள் புக். ஸோ இதுதான் வந்து பே, இதுக்குள்ளே வந்து நம்ம போகணும். நமக்கு உள்ள என்ன இருக்கும்னா, நம்ம நிறைய செடிங்கு பேர்ட்ஸ் இருக்கும், அங்கங்கே வந்து நிறைய இது போர்டு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த போர்டில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே கிட்டே வந்து நம்மளுக்கு எஸ்வி ஜுவலாஜிக்கல் பார்க், வெங்கடேஸ்வர ஜுவலாஜிக்கல் பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் என்னென்னலாம் இருக்கும், அதை பற்றி என்ன பேர்ட்ஸு, அனிமல்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு போகிற வழியில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷ்னல் பார்க். இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன உள்ளே என்ன இருக்கும் அதெல்லாம் போர்ட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வழி. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய மரங்கள், நிறைய செடிங்கள், ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த செடிங்க ஃபுல்லாக வந்து ரெட் சாண்டில் ட்ரீஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். இப்போ வந்து அந்த ட்ரீ உங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும், அந்த ட்ரீஸில் வந்து அதோடய நேம், அது என்ன மரம், ப்ளஸ் அதோடய சயின்டிஃபிக் நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்ம வந்து ஹில் வியூ பார்க்கலாம், மேலே இருந்து அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஓவராலாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் அந்த பக்கம் போகல, நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் போகிறோம். உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்கும், அதான் நான் சொன்னேன்னா ரெட் சாண்டில் வுட்ஸ் ட்ரீஸ் இருக்கும். அதுதான் வந்து அப்படி மேலே போனோம்னா நமக்கு வந்து ஹில் வியூ தெரியும். இங்கே ஒரு இது தெரியுதா, இங்கே வந்து பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த பட்டர்ஃப்ளை பார்க் இல்லை, இது ஃபுல்லாக வந்து இது உள்ள ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், அது இப்போ இல்லை. ஸோ இப்படியே உள்ளேயே போயிட்டுருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும், ரொம்ப செடி இருக்கும். யா எப்போனா வீக்கெண்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு விசிட் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு வந்தால் வாட்டர் ஃபாலும் இருக்கும். ஸோ நான் சொன்ன உங்களுக்கு போகிற வழியில் இப்போ பார்த்திங்கனா மேலே வாட்டர் ஃபால் வரும், அந்த வாட்டர் ஃபால் கிட்டே தான் நம்ம நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட வாட்டர் ஃபால் கிட்டே இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த வே கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த ஒரு செடியும் டெஸ்ட்ராய் பண்ணாமல் அந்த வே கட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்து. பேர்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, நான் சொன்னால அந்த செடி இருக்கும், அந்த செடி அதோட நேம், அந்த சயின்டிஃபிக் நேம் வந்து போர்ட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த வாட்டர் ஃபால் அந்த தண்ணி தான் இந்த வயலில் போயிட்டுருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க சீனரி வந்து, இதுதான் வந்து ராக் த்ரில்லுன்னு சொல்லுவாங்க, ராக் த்ரில். இந்த ராக் மேலே ஏறி தான் நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால் கிட்டே போக முடியும். உங்களுக்கு இந்த போர்டு தெரியுதான்னு தெரியல, அது மேலே ராக் த்ரில்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராக்ஸ் இருக்கும், அந்த ராக்ஸ் மேலே நம்ம ஏறி அந்த வாட்டர் ஃபால் கிட்டே போகிறோம். இப்படி தான் நம்ம போகணும், அந்த வாட்டர் ஃபால் கிட்டே போனோம்னா ஃபுல்லாக ராக்காக இருக்கும். ஸோ பார்த்து வரணும், இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரெக்கிங்னு கூட சொல்லலாம், ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராக்ஸ் தான் இருக்கும். நம்ம இந்த வழியில் தான் போகணும் அந்த வாட்டர் ஃபால் கிட்டே போனோம்னா. பார்த்துட்ருக்கீங்களா, நம்ம பாதி வழிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் பாதி வழியில் போகணும். உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் பெஞ்ச் எல்லாம் வச்சுருக்காங்க கொனார உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு.
அழகாக இருக்குது அந்த அந்த இடத்த வந்து நிறங்க நிறங்க வந்து அந்த வாட்டர் ஃபாலோட சவுண்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக திருப்பதி வந்தீங்கன்னா அந்த ஜங்கிள் புக் கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்ட போயிட்டுருக்கோம், கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த வாட்டர் ஃபால் கிட்டே நிறைஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராக்ஸ் இருக்கும், ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட், அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக ராக்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டு பார்த்துட்டு போகணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்ருக்கோம், கிட்ட கிட்ட வந்துட்ருக்கோம். அந்த வாட்டர் ஃபால் சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம், வாட்டர் ஃபால் கிட்டே வந்துட்டோம். அந்த வாட்டர் ஃபால் கிட்டே வந்து நம்ம போ அந்த வாட்டர் ஃபால் கிட்டே நம்ம போகக்கூடாது. அங்கே வந்து அவங்க ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க, அங்கேருந்தே நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ பாருங்கள், இங்கேருந்து நம்மளுக்கு சிட்டி கூட தெரியும். அந்த மேலே இருந்தாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நான் உங்களுக்கு சவுண்ட் வைக்கல, அந்த வாட்டர் ஃபாலோட சவுண்டு நீங்கள் கேட்கலாம். மேலே அடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லிட்டு இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எடுக்கிறது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. தேங்க்யூ.